செந்தமிழே உயிரே நரம்பேனே செயலினை மூச்சனை உனக்களித்தேனே. இந்திய துணைக்கண்டத்தில் எழிலும் அழகும் கொட்டி கிடக்கின்ற மாவட்டம் குமரி மாவட்டம். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என நாலு வகை நிலங்களும் மயங்கி கிடக்கிற அற்புதமான மாவட்டம் குமரி மாவட்டம். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் காடு, இன்னொரு பக்கம் மயல் என்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் நால்வகை நிலங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற மாவட்டம் குமரி மாவட்டம். நீல திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி இல்லை என்று சொன்னான் பாரதி. இந்த மாவட்டத்தினுடைய தட்பவெப்பம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. எப்பொழுதும் சில்லென்று வீசுகின்ற காற்றும் எங்கே பார்த்தாலும் பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் என குமரி மாவட்டத்தின் நாலா திசைகளிலும் மரங்களாகவே காட்சியளிக்கும். பச்சை பட்டாடை மரகதப்பட்டாடை போர்த்தியதைப் போல காணுமிடமெல்லாம் பச்சையாக காட்சி தருகின்ற குமரி மாவட்டத்தில் விளைகின்ற குமரி மாவட்டத்தில் கிடைக்கின்ற பொருட்கள் இந்தியாவில் வேறெங்கும் கிடைக்காது. குமரி மாவட்டத்தில் விளைகிற முந்திரிக்கு நிகரான முந்திரி எங்கேயும் இல்லை. குமரி மாவட்டத்தில் விளைகிற செவ்வாழை பழமும் நேந்திரம்பழமும் மட்டிப்பழமும் கதளிப்பழமும் கூம்பில்லா பழமும் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அரபி மூன்று கடல்கள் சங்கமிக்கின்ற குமரி மாவட்டத்தில் ஆழக்கடலில் மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டு வந்தால் அந்த மீனுக்கு இருக்கிற சுவை வேறு எந்த கடல் மீனுக்கும் வாய்ப்பதில்லை. குமரி மாவட்டம் தேனுக்கு புகழ்பெற்ற நகரம். ஹனி சிட்டி என்பார்கள் மார்த்தாண்டத்தை. குமரி மாவட்டத்தில் கிடைக்கிற தேன் வேறெங்கும் கிடைக்காது. அதையும் தாண்டி இந்த குமரி மாவட்டத்திலே தான் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பிறந்தார். இந்த குமரி மாவட்டத்திலே தான் மருமக்கள்வழி மான்மியமும் மலரும் மாலையும் தந்த கபிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்தார். இந்த குமரி மாவட்டத்தில்தான் தக்கலை வலியுல்லாஹ் என்கிற பீர் முகமது பல்லாயிரம் பாடல்களை பாடிய அந்த மகான் பிறந்தார். இந்த குமரி மாவட்டத்தில்தான் குற்றாலத்தை காட்டிலும் எழிலும் அழகு மிகுந்த திருப்பறிப்பு அருவி வெள்ளி உருகி மலையிலிருந்து விழுவதைப் போல் திருப்பரப்பில் வந்து விழுகிறது. அந்த அருவி மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத பல அருவிகள் இந்த மாவட்டத்தின் மலைகளில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு மையம் கொண்டிருக்கிறது. 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்கள் தமிழகத்தில் எல்லா இடத்தில் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் இருக்கின்ற ஆதிகேசவ பெருமாள் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம். அதே போல நாகர்கோவிலுக்கு அருகில் திருவெண்பரி சாரம் என்கிற திருப்பதி சாரம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம். அதை போல தலையில் தலைப்பாக கட்டி தாள கிடப்பாரை தலை நிமிர்வதே தர்மம் என்று சொல்லி ஆதிக்கத்திற்கு எதிராக போர் முரசு கொட்டிய ஐயா முத்துக்குட்டி வைகுண்டர் அவதரித்த இடம் இந்த குமரி மாவட்டத்தில் தான் இருக்கிறது. தாய் தமிழகத்தோடு இந்த குமரி மாவட்டத்தை இணைப்பதற்கு அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்து ஆபத்துகளுக்கு முகம் கொடுத்து விலையில்லா ஈகம் செய்த தளபதி மார்ஷல் நேசமணி பிறந்த மாவட்டமும் இந்த மாவட்டம்தான். தன்னலமின்மையும் தூய்மையும் உடைய இளைஞர்களை எனக்கு கொடுங்கள், இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தர் நினைவு மண்டபம் இங்கே இருக்கிறதென்றால் விவேகானந்தர்
கன்னியாகுமரி கடல் நடுவில் வந்து கற்பாறையில் கால்பதித்த இடமும் எங்கள் குமரி மாவட்டம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மதிப்பிற்குரிய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் இது ஒரு வட இந்திய முகமாக கன்னியாகுமரி ஆகிவிடக்கூடாது என்ற கவலையில் 133 அடி உயரத்தில் மிகப்பெரிய பீடத்தில் வான்புகள் வள்ளுவருக்கு சிலை அமைத்தார். இப்படி சுற்றுலா தலங்களின் சொர்க்கபுரியாக காதலை கொண்டாடுகிறவர்களுக்கு களிமிகுந்த சோலையாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என மரகதப்பட்டு போர்த்தி இருக்கின்ற எழிலும் அழகும் கொட்டி கிடக்கின்ற குமரி மாவட்டத்தில் கிடைக்கின்ற காய்கறிகள் குமரி மாவட்டத்தில் கிடைக்கிற கத்தரிக்காய் வேறு எங்கும் கிடைக்காது. குமரி மாவட்டத்தில் காய்கிற பச்சை மிளகு வேறு எங்குமே காய்க்காது. குமரி மாவட்டத்தில் கிடைக்கின்ற காய்கறிகள் தனித்துவம் மிக்கது. இப்படி எல்லா வகையிலும் தனித்துவமாக தலை நிமிர்ந்து நிற்கின்ற குமரி மாவட்டத்தில் இங்கேதான் சவேரியார் வந்தார் கோட்டாரில். இங்கேதான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. இங்கேதான் இஸ்லாம் வளர்ந்தது. இங்கேதான் சைவமும் வைணமும் தழைத்தது. ஆனால் எந்த சமயத்திற்கும் சச்சரவில்லாமல் இன்று வரைக்கும் ஒற்றுமையோடு வாழுகின்ற சமய சகிப்புத்தன்மையும் சமூக நல்லிணக்கமும் கொண்ட மக்கள் வாழுகிற ஊர் எங்கள் குமரி மாவட்டம். இந்த குமரி மாவட்டத்தில் பிறப்பதற்கு நிச்சயமாக தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவம் செய்தவர்களில் நானும் ஒருவன்.